நாகலிங்க பூவுக்குள்ளே இறங்கி வந்து குடியிருக்கிறார் இறைவன். அத்தகைய ஒரு பெருமைக்குரிய மலராக நாகலிங்க பூவை கூறுவர். பூவில் நாகமும் இருக்கிறது, உள்ளே லிங்கமும் இருக்கிறது, சுற்றிலும் தேவர்களும் இருக்கிறார்கள், தேவகணங்களும் இருக்கின்றன. உள்ளங்கையில் வைத்து கொண்டு உற்று கவனித்தால் ஒரு மினியேச்சர் கைலாயமே கைக்குள் இருப்பது போல் இருக்கும். இந்த பூவை கையில் வைத்து கொண்டு லிங்க பகுதியை உற்று நோக்க நோக்க நம்மை தியானத்திற்கு அழைத்து சென்றுவிடும். மிக மிக விசேஷமான மலர். இதையே கடவுளாக வணங்கலாம். உலகம் முழுவதும் சைவர்களால் போற்றக்கூடிய பூக்கள்தான் இந்த நாகலிங்க பூக்கள். ஏனென்றால் இதன் அமைப்பு ஒரு ஆன்மீக அதிசயம். பூவின் தோற்றம் சிவன் ஆலயத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்திருக்கும். நடுவில் சிவலிங்கம், அதை சுற்றி தவம் புரியும் ஆயிரக்கணக்கான முனிவர்கள், அவர்களுக்கு மேல் பல ஆயிரம் தலையுடைய பாம்பு இருப்பதைப் போல தெய்வாம்சம் நிறைந்த அழகிய வடிவில் காணப்படும். சிவபூஜைக்கு உரிய அஷ்ட மலர்களில் இது இடம்பெறவில்லை. பூமிக்கு வந்த சிவமலர் என்பதாலோ என்னமோ விசேஷமான நாகாபரணத்துடன் கூடிய சிவலிங்க வடிவத்தை பெற்றுள்ளது. ஒரு நாகலிங்க மரத்தில் ஒரே நாளில் 1000 மலர்கள் வரை பூக்குமாம். மேலும் இந்த மரம் மாசு கட்டுப்பாட்டின் தன்மையை காட்டும் குறியீட்டு கருவியாகவும் கருதப்படுகிறது. அமேசான் காட்டுப்பகுதியில் இந்த மரம் துர்தேவதைகளில் இருந்து காக்கும் மரமாகவும் ஆசிய கண்டத்தில் செல்வத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இந்த மரத்தின் இலைகள், கிளைகள், பட்டைகள் இயற்கை மருத்துவ குணம் கொண்டது. சிறப்பு வாய்ந்த இந்த மரம் திருவண்ணாமலை வனதுர்கை அம்மன் கோவிலில் அமைந்துள்ளது.